கேபிட்டல் தர்சம் டிவியின் கந்தர்லங்காரம் என்னும் பகுதியினூடாக நேயர்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்தும் கந்தர்லங்காரம். சாடும் ஜமரத்தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லார்கு யுகம் போய் ஜகம் போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாடும் பசுபதி நின்று ஆடும் பொழுதில் பரமாயிருக்கும் அதீதத்திலே சரியை கிரியை யோகம் என்கின்ற நிலை கடந்து ஞான நிலை அடைகின்ற வேளையிலே எல்லாம் மறந்து சொல்லற நினைவிழந்து எல்லாம் இழந்து இந்த பூத வழியை தாண்டி இந்த பூத உடலையும் மறந்து அந்த ஞான வழியை இந்த மனம் ஞான போத நிலையிலே எட்டுகின்ற வேளையிலே அறிவு தொடுகின்ற வேளையிலே எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையிலே அந்த எல்லையிலே செல்லக்கூடிய ஒரு ஆன்மாவிற்கு அப்படி இருக்கின்ற வேளையிலே யுகக்கணக்கிலே காலங்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் கழியுமா? இந்த பூமியை கூட விட்டு சென்று விடுவார்களா? யுகம் போய் சகம் போய் பூமியும் சென்று விடும், அழிந்து விடும். அப்படி இருந்தும் இந்த ஆன்மா அப்படி அழியாது, இறைவனுடைய சிந்தனையிலே மூழ்கி கிடக்கும். அதாவது ஞான நித்திரையிலே, ஞான வேள்வி. இறைவனை சரணாகதி அடைந்தவர்கள் ஒரு காலமும் இறப்பதில்லை. இறை சிந்தனையிலே மூழ்கி கிடந்து அந்த யோக நித்திரையிலே ஞானத்தை அடைந்தவர்கள் அப்படியே சிலையாகி இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? அவர்களுடைய சிந்தனையிலே, அவர்களுடைய உள் மனத்திலே சிவமானவர் உமாதேவியாருடன் பரிசுத்த நடனமாகிய முதலில் அவருடைய மனத்தை மேலெட்டும் வரையிலே ஊழி நடனத்தை புரிந்து பின்பு அங்கே தன் அடிக்கு இழுக்கின்ற நிலையை உமாதேவியானவர் சேர்ந்து களிப்புடன் குபேரனை ஒத்த சந்தோஷத்தை கொண்ட நிலையை இந்த ஆன்மாவுக்கு வழங்குகின்றார். ஆடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே இந்த திருநடனம் செய்கின்ற வேளையிலே பாடும் கௌரி பௌரி கொண்டாட இறைவனுடன் சேர்ந்து திருநடனம் செய்கின்ற உமாதேவியாரானவர் இந்த ஆன்மாவானது குபேர செல்வம் கிடைத்தது போல் மிகவும் சந்தோஷமடைந்த நிலையிலே பேரானந்த கடலிலே மூழ்கி இருக்கின்றது. இந்த பேரானந்த கடலிலே மூழ்கி இருக்கின்ற வேளையிலே இந்த ஆன்மாவுகளுக்கு பல்கோடி ஆன்மாக்களுக்கும் ஆன்மாக்களுக்கு பதியாக விளங்குகின்ற இந்த பசுக்களுக்கு பதியாக விளங்குகின்ற பெருமான் திருநடனம் புரிந்தபடியே அந்த திருநடனத்தை ரசித்து கொண்டு இந்த ஆன்மாவானது தன்னை மறந்திருக்கும் அந்த நேரத்திலே தானும் பரமாகி நின்று அங்கே அந்த பேரானந்தத்திலே கலந்து அந்த பேரானந்த முத்தி நிலையிலே காணப்படும் என்பதை மிகவும் கவர்ச்சிகரமாக மிகவும் தெளிவான நிலையிலே இந்த உயிர் எப்படி அந்த சிவமாகி நின்று தாண்டவம் புரிகின்றது என்பதை வெளிப்படுத்தி நிற்கின்றது இந்த பாடலான. எந்த ஒரு ஆகம விதியிலோ எந்த ஒரு வேத ஆகமங்களிலோ இந்த திருத்தாண்டவம் இந்த உயிர் கலந்து தாண்டவம் ஆடும் நிலையை மந்திரத்தில் செபிப்பதில்லை. இது தான் தான் அனுபவத்திலே ஒவ்வொருவரும் காண வேண்டிய செயல் என்பதை அந்த தட்சிணாமூர்த்தம் வரையிலே ஆகம விதிகள் கூறியிருப்பதை அவதானிக்கலாம். தொடர்ந்தும் யம பயமில்லை என்று கூறுகின்றார். இப்படிப்பட்டவர்களுக்கு யம பயம் இல்லையாம். தந்தைக்கு முன்னம் தனியானவாள் ஒன்று தாதித்தருள் கந்த சுவாமி. தந்தைக்கு முன்னம் தனியானவாள் ஒன்று தாதித்தருள் கந்த சுவாமி. என்னை தேற்றியவின் என்னை தேற்றியவின் காலன் வம்பி வந்து
இப்பொழுது என்னை என் செய்யலாம் சிந்தத் துணிப்பல் சத்திவாள் ஒன்றினால் சிந்தத் துணிப்பல் தனிப்பரும் தனிப்ப அரும் கோப திரிசூலத்தையே தந்தைக்கு முன்னம் தனியான வாழொன்று சாதித்தருள் கந்தசுவாமி. கந்தசுவாமி என்றால் மலை கடவுள், குறிஞ்சி நிலக்கடவுள். தந்தைக்கு முன்னம் தனி ஞான வாழொன்று சாதித்து அருள் கந்தசுவாமி. முன்னொரு முறை பிரம்மதேவனானவர் மந்திரத்தின் ஓம் என்னும் பிரணவ ரூபத்தின் பொருள் மறந்து படைத்தல் தொழிலை மேற்கொண்டு இருந்த நேரம் குழந்தைவேல் முருகன் சந்திக்கின்றான். முருகனுடைய திருவிளையாடலில் ஒன்றான இந்த விளையாடல், இந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை பிரம்மாவுடன் கேட்டபொழுது இந்த பிரணவத்தின் பொருள் தெரியாது திண்டாடிய வேளை அவரை காலிலே விலங்கிட்டு சிறையில் அடைக்கின்றார். தானே பிரம்மனின் தொழிலையும் ஏற்று செய்து தொடர்ந்து வருகின்ற வேளையிலே பிரம்மனை சிறை விடும்படி சிவனார் வந்து வேண்டி நிற்கின்றார். அப்பொழுதுதான் சிவன் கேட்கின்றார், உனக்கு பிரணவத்தின் பொருள் வருமா? ஆம். எங்கே கூறு பார்க்கலாம். அப்படியானால் நீங்கள் குரு வழியிலே நான் இருக்க வேண்டும், நீங்கள் சிஷியர் வழியிலே இருக்க வேண்டும். இறைவனுக்கு தெரியாததொன்றல்ல. அங்கே அன்பாலே இவரை சோதித்து பார்க்கின்றார். இது நாடகம், அருள் நாடகம். உனக்கு பிரணவத்தின் பொருள் வருமா? ஆம். நீங்கள் சிஷியராய் அமைந்தால் நான் அதற்குரிய உபதேசத்தை நான் செய்வேன். அதைத்தான் இங்கே கூறி நிற்கின்றார். தந்தைக்கு முன்னம் தனியான வாழொன்று சாதித்து அருள் கந்த சுவாமி. சுவாமி மலையிலே ஈசனுக்கு பிரணவ மந்திரத்தின் உபதேசம் செய்த நிலையை இங்கே காட்டி நிற்கின்றது இந்த வரி. என்னை தேற்றிய பின்னர் பாருங்கள் எவ்வளவு ஒரு அதிசயம். எனக்கு என் நாவிலே ஒரு இந்த எளியவனாகிய எனக்கு, இந்த நாயில் கடைப்பட்ட நாயேனுக்கு எனது நாவிலே பிரணவ மந்திரத்தை தன்னுடைய கை வேலினாலே எழுதிய அந்த தனி வேலினாலே பொறித்த பெருமான் சிவனுக்கு இந்த பிரணவத்தின் உபதேசத்தை செய்தார், தன்னுடைய நாக்கிலே பொறித்து விட்டார் என்கின்றார். இங்கே இந்த அருணகிரி பெருமானின் நா எவ்வளவு பெருமையான ஒரு ஏடாக வந்துவிட்டது. அதனால் தான் அவருடைய திருப்புகள் எந்த ஒரு நாயனாரும் எந்த ஒரு சமயவாதியும் பாடாத வழியில், எடுக்காத வழியில், கலிப்பா வழியாகவும் சந்த வழியாகவும் தன்னுடைய திருப்புகள் பாடல்களை முருகன் மேல் பாடியருளினார். அருணகிரிநாதருடைய திருப்புகளுக்கு ஈடுணையான பாடல் எதுவும் இல்லை. புகழ் பாடி அந்த நாவிலே பிரணவம் பொறிக்கப்பட்ட காரணத்தினாலே, இவர் பிரணவத்தை உள்ளெடுத்த காரணத்தினாலே இவருக்கு அந்த ஞான போதம் அவரை முழுமையாக அவரை ஆக்கிரமித்து விட்டு தந்தைக்கு முன்னம் தனியான வாழொன்று சாதித்தருள் கந்த சுவாமி. என்னை தேற்றியவின் எனது நாவிலே பிரணவ மந்திரத்தை எழுதி என்னை பெரியவனாக்கிவிட்டான். என்னை தேற்றிய பின்னர் காலன் பொம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம் சவால் விடுகின்றார். யமதர்ம ராஜனுக்கு சவால் விடுகின்றார். நீ வந்து என்ன என்னப்பா செய்வே? மீண்டும் மறு ஒளிபெயர்ப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வோமாக. நன்றி, வணக்கம்.